காலேஜ் எக்ஸாம் சம்பந்தமாக நிறைய அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் லைவ் பண்ணும்போதெல்லாம் அவங்க கேட்டிருந்த மொதல் கேள்வி என்ன அப்படின்னா, சார் அரியருக்கு எவ்வளோ மார்க் வரும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அரியர் மார்க் எவ்வளோ போட போகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறையிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி மதிப்பெண்கள் போடப்படும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அரியர் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சிட்டோம்னா தான் அரியருக்கான இந்த பாஸ் மார்க் மட்டும் வருமா அல்லது அதிக மதிப்பெண்கள் போட்டு இருக்கிறதுலே டாப்பர்ஸ் அளவுக்கு வருவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு போகும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களா தான் என்ட்ரிமினியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதையும் ஆள்னு கொடுத்தாக்கா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். ஏற்கனவே வந்து 23ஆம் தேதி வெளியிடப்பட்ட அந்த அரசு ஆணையில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அரியர் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நாங்கள் ஆல் பாஸ் கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கி அத்தனை பேருக்குமே வந்து ரிசல்ட் கொடுப்போம், யாரெல்லாம் ஃபீஸ் கட்டிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நாங்கள் ரிசல்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த உயர்கல்வித்துறையிலேருந்து அவங்க ஏற்கனவே அறிவிச்சிருந்த அந்த இன்ஃபர்மேஷனை இப்போ ரீ மாடலிங் பண்ணி இப்போ புதுசாக வந்து விட்டுருக்காங்க. அதன்படி என்ன அரியர் எக்ஸாமினேஷன் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரியரில் பாஸ் பண்ணக்கூடிய தகுதியே இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. இதனால் நம்முடைய மொத்தமாக வந்து என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் 5,75,000 பேர் படிக்கிறாங்க தமிழ்நாட்டில். அதே போல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எடுத்துக்கிட்டாக்கா அதையும் தாண்டி வந்து 6,00,000 மேற்பட்டவங்க வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிக்கிறாங்க. அதே போல் பாலிடெக்னிக் எடுத்துக்கிட்டாக்கா 3,00,000 பேர் மொத்தமாக படிக்கிறாங்க. ஸோ இதில் அந்த அரியர் எக்ஸாமினேஷன் மட்டும் கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா 70% அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா, அவங்களுக்கு அப்படியே மதிப்பெண்கள் போட்டு அவங்கள பாஸ் பண்ண வைக்க முயற்சி பண்ணால் கூட அவங்க வாங்கியிருக்கிற 20% எப்படி அவங்கள பாஸ் பண்ண வைக்க முடியுங்கிற ஒரு பிரச்சனை உருவாகிருக்கு. ஸோ அதனால் அவங்க உயர்கல்வித்துறையில் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவான அரசாணையாக எதுவும் வெளியிடப்படலைனாலும் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ ஒரு அதிர்ச்சி தகவலாக இருக்குது. அது என்ன அப்படின்னாக்கா, அவங்களுக்கு எல்லாருக்கும் அரியர் ஸ்டூடெண்ட்ஸில் மினிமம் பாஸ் மார்க் மட்டும் போடலாம் அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வர இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. ஸோ அதனால் அதனுடைய உயர்கல்வித்துறையில் இந்த தகவல் வந்து அரசாணையாக வெளியிடப்படும் வரை இதை வந்து நீங்கள் முதல்ல நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நேற்றுக்கு எல்லா சேனல்லையுமே வந்து இதை ஒளிபரப்புனாங்க. ஸோ அதனால் இதை சந்தேகம் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உயர்கல்வித்துறை முடிவெடுத்தால் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மினிமம் மதிப்பெண்கள் தான் வரும் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னாலும் புவராக இருக்குது, அட்டெண்டன்ஸ் எப்படி இருந்தாலும் புவராக இருக்குது, இன்டர்னல் பார்த்திங்கன்னாலும் புவராக இருக்குது. ஸோ அதனால் அவங்கள எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத இந்த உயர்கல்வித்துறை திணறுது அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை உருவாகிருக்கு. ஸோ அதனால் மினிமம் மட்டும் பாஸ் மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது. அதே போல் இன்னொன்று என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரு பெரிய கற்பனை உருவாக்கிட்டாங்க. அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய மார்க் போட்டு அவங்க டாப்பர்ஸை விட அதிக ரேங்க் வாங்குறாங்க அப்படிங்கிறது இது பாசிபிலிட்டியே கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அவங்களுக்கு மீகர் பாஸ் கொடுத்துட்டாக்கா அடுத்த பிரச்சனை என்ன தெரியல நடக்கும், எங்களுக்கு பர்சன்டேஜ் இல்லையே அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும். அதனால் அரசு தரப்பில் என்ன அறிவிக்கிற மாதிரி அவங்க பொசிஷன் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த மதிப்பெண்கள் குறைவாக இருக்கக்கூடிய அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மினிமம் பாஸ் மார்க் மட்டும் இப்போதைக்கு போடப்படும். அப்படி விருப்பப்பட்டு அவங்க தங்களுடைய மதிப்பெண்களை உயர்த்திக்கணும் அப்படின்னு தோணுச்சுனாக்கா அவங்க மறுபடியும் ரீ எக்ஸாம் எழுதி, அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவங்களோட மார்க்கை உயர்த்திக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுக்கறதாக வந்து உயர்கல்வித்துறையிலிருந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த முழுமையான அந்த அரசாணை வரும் வரைக்கும் நம்ம இந்த தகவலை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு தான் பேசணும். அதனால் இதில் ஒன்றும் பெரிய ஃபீலிங் எதுவும் தேவையில்லை. நீங்கள் அரியர் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாஸ் பண்ணிடுறீங்க, இந்த முறை பாஸ் போடுவாங்களா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ரெண்டாவது ஒரு பெரிய டவுட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டது டவுட் என்ன அப்படின்னா, சார் அரியர் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இந்த தடவை ரிசல்ட் கொடுப்பாங்களா, நாங்கள் ஃபீஸ் கட்டாமல் நிறைய பேர் இருக்கிறோமே இவங்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், அரியர் ஸ்டூடெண்டோட எண்ணிக்கை தாங்க அதிகம், பாஸ் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை மீகராக பாஸ் பண்ணுறவங்க எண்ணிக்கை கம்மி. அதனால் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிறவங்களுக்கு அரியர் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற முடிவை வந்து அரசு தரப்பில் அரசாணையாக அவங்க வெளியிடப்படணும். அது வரைக்கும் அந்த ஃபீஸ் கட்டவங்களுக்கு மட்டும்தான் அரியர் எக்ஸாமினேஷன் பாஸ் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சைட்லேருந்தும் அதை வந்து கேட்டு அதை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ரோச் பண்ணவங்க, மற்ற யூனிவர்சிட்டியில் அப்ரோச் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு தரப்பில் எடுக்க வேண்டிய முடிவு, அதனால் அரசு ஒத்துக்கிட்டாக்கா நாங்கள் வந்து ஃபீஸ் கலெக்ட் பண்ணுவோம், இல்லைன்னா வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த யூனிவர்சிட்டியுமே தனிப்பட்ட முறையில் ஏதாவது தேதிகள் அறிவித்தா மட்டும் அதை வந்து அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கலெக்ட் பண்ணுறாங்களான்னு நம்ம தெரியும். ஆனால் எல்லா யூனிவர்சிட்டிலையுமே டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு அதை அபராத கட்டணம் சொல்லக்கூடிய அந்த ஃபைனோட வாங்கி அந்த டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தெரியும், 10ஆம் தேதி வரைக்கும் வந்து அதனோட டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிற இந்த டேட்டை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி தான் மற்ற யூனிவர்சிட்டி எதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
அதனால் அபராத கட்டணங்கிறது அரியருக்கு சேர்த்து தான் வாங்கி அவங்க பண்ணுறதாக தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மனசில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த கல்லூரிகளுக்கும் வாங்கலாமா அதை வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி அரசு தரப்பில் தான் முடிவு எடுக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த விஷயத்தை வந்து சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ சிஎம்லேருந்து என்ன தகவல் வருதோ நாங்கள் நிச்சயமாக வந்து அதை உங்களுக்கு மாணவர்களுக்கு தெரியப்படுத்துவோம். அதனால் அரியருக்கு கலெக்ட் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறது எங்கள் கையில் இல்லை, அரசு தரப்பில் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை வேண்டுகோளாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனால் ரிசல்ட் என்னங்கிறது தெரியும். ஸோ இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.